அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 8 தலைப்பு அறுவரையாளர்களின் கூக்குரல் பக்கம் 543 முதல் 549 வரை. கிறிஸ்தவ ராஜ்யத்தினால் வெள்ளியின் மதிப்பு குறைக்கப்பட்டது. கிறிஸ்தவ ராஜ்யத்தின் சில வகுப்பினருக்கு சாதகமாகவும் சில வகுப்பினருக்கு பாதகமாகவும் இருக்கிறது. கோதுமை அரிசி பருத்தி இவைகளை விளைவிக்கும் நாடுகளுக்கு இது பாதகமாயிருக்கிறது. ஏனெனில் தங்களது உற்பத்தி பொருட்களை வெள்ளி நாணய மதிப்புடைய நாடுகளின் வியாபாரத்தோடு போட்டி போட்டு விற்க வேண்டியதாய் இருக்கிறது. ஆகவே நடைமுறையில் பணமதிப்பை குறைக்கும் இடத்தில் விற்க வேண்டியிருக்கிறது. அதே சமயத்தில் தங்களது நிலம் முதலீடு உடை உழைப்பு தனது சொத்தின் அடமான வட்டி ஆகியவற்றை தங்க விலை நிர்ணய மதிப்பின்படி செலுத்த வேண்டியுள்ளது. தாங்கள் பெறுவது வெள்ளி மதிப்பிலும் தாங்கள் அதே தொகையை தங்க மதிப்பிலும் செலுத்தும் போது சரிபாதியை அவர்கள் இழக்கிறார்கள். ஏனெனில் வெள்ளியின் மதிப்பில் தங்கம் 2 மடங்கு அதிகமானதாகும். 1873 கிறிஸ்தவ தேசங்களினால் மதிப்பு குறைக்கப்படுவதற்கு முன் ஒரு வெள்ளி டாலரானது ஒரு தங்க டாலரை காட்டிலும் 2 சென்ட் அதிகமானதாக இருந்தது. ஆனால் இன்றோ அந்த சட்டத்தின் பலனாக ஒரு தங்க டாலரை சமன் செய்ய 2 வெள்ளி டாலர்கள் தேவைப்படுகிறது. உண்மை மதிப்பில் நாட்டிற்கு வெளியே இதை வாங்கி அச்சிட்ட பணத்தின் நிர்ணய மதிப்பிற்கு இணங்க உபயோகிக்கின்றன. இந்த மாற்றம் தங்க நாணய மதிப்பை இரட்டிப்பாக்கிவிட்டது என்றே கூறலாம். அல்லது வெள்ளி நாணய மதிப்பானது குறைக்கப்படுவதாக கூறலாம். இது எழுதுகிற பேசுகிறவரை பொறுத்தது. எது எப்படியானாலும் உண்மை என்னவோ ஒன்றுதான். ஒரு கலம் கோதுமையின் மதிப்பு 1872 வெள்ளியில் 1.51 டாலராகவும் தங்கத்தில் 1.54 டாலராகவும் இருந்தது. 1878 வெள்ளியில் 1.34 டாலராகவும் தங்கத்தில் 1.19 டாலராகவும் இருந்தது. 1894 வெள்ளி 1.24 டாலராகவும் தங்கத்தில் 0.61 டாலராகவும் இருந்தது. இதை பார்க்கும் போது இந்த வருடங்களில் கோதுமை விலை விழுந்ததாலும் வெள்ளி மதிப்புடைய நாடுகளில் அது மிக குறைந்த அளவிலும் தங்க நிர்ணய நாடுகளாகிய கிறிஸ்தவ தேசங்களில் அதிக அளவிலும் காணப்படுகிறது. கோதுமையை பெருமளவில் வாங்கும் இங்கிலாந்து தனது பணத்திற்கு எங்கு அதிக கோதுமை கிடைக்குமோ அங்குதான் வாங்குகிறது. வெள்ளி மதிப்பீடு மாறுவதற்கு முன் ஒரு தங்க டாலரின் மதிப்பிற்கு 2 வெள்ளி டாலர் பெற்று அதன் மூலம் இந்தியாவிலிருந்து 2 மடங்கு கோதுமை வாங்கப்பட்டது. இப்படியாக கோதுமையின் தங்க விலை இறங்கிவிட்டது. இதே காரணத்தினால் அமெரிக்க நாட்டின் நெல் பருத்தி உற்பத்தியாளர்களும் கூட கஷ்டப்படுகின்றனர். நெல்லும் பருத்தியும் வெள்ளி நிர்ணய நாடுகளினால் விளைவிக்கப்படுகின்றன. முன்பிருந்ததை காட்டிலும் 1.5 மடங்கு விலையில் தங்க நிர்ணய நாடுகளில் வாங்கப்படுகிறது. தற்செயலாக பிற தானியங்களை உற்பத்தி செய்கிறவர்களும் கூட இந்த உபத்திரவத்தில் பங்கு பெறுகின்றனர். ஏனெனில் அதிக தானிய உற்பத்தியின் நிமித்தம் விலை சரிவர சரி செய்ய இவர்கள் எடுக்கும் முயற்சி வீணாகி போகிறது. முடிவில் நம்பிக்கை இழந்து அவ்வளவிற்கு விலையை சரியாக பிற தானியங்களிடம் திரும்பினர். மட்டுமன்றி அளவிற்கு அதிகமான உற்பத்தியால் விரக்தியும் அடைந்தனர். இதன் விளைவால் சின்ன சின்ன வியாபாரிகள் பாதிக்கப்படுகின்றனர். அதே சமயத்தில் விவசாயிகளின் இந்த பாரத்தை எல்லா வகுப்பினரும் ஓரளவிற்கு உணர வேண்டி இருக்கிறது. ஆனால் வெள்ளி விலை நிர்ணயத்தினால் எந்தெந்த பிரிவினர் நன்மை அடைகின்றனர்? 1 விசேஷமாய் வங்கிகள் பணம் கடன் கொடுப்பவர்கள் அடகு வியாபாரிகளே. எப்படியெனில் இவர்களது சொத்துக்களின் மதிப்பு டாலரினால் இரட்டிப்பாக்கப்படுகிறது. ஒவ்வொரு டாலர் வட்டியும் முன்பு கொடுத்ததை விட 2 மடங்கு மதிப்பை கொடுக்கிறது. 2 மடங்கு மதிப்பு என்பதால் தேவையை காட்டிலும் ஆடம்பரத்திற்குரியவைகளையும் வாங்க முடியும். 2 ஒரே வருமானம் உள்ள பாராளுமன்ற அங்கத்தினர் நீதித்துறையாளர்கள்
சட்டத்துறையினர், குமாஸ்தாக்கள் மற்றும் பணியாளர்கள் யாவரும் பெறுகின்ற ஊதியத்தின் மூலம் கூட இதே காரணத்தினால் பயனடைகின்றனர். ஒரு வாரத்திற்கோ ஒரு நாளைக்கோ ஒரு மணி நேரத்திற்கோ $10 பெறுவார்களே ஆகில் இந்த $10 இரண்டு மடங்கு பருத்தி, கம்பளி, கோதுமை இதனால் தயாரிக்கப்படும் பொருட்களையும் வாங்க இயலும். அமெரிக்க நாட்டின் விவசாயிகளிடையே வெள்ளி விலை குறித்த விஷயம் எழுந்த போது தங்களது கஷ்டத்திற்கான காரணத்தை கண்டறிந்த போது 1896 தேர்தலில் இந்த பிரச்சனை நாடு முழுவதும் பரவுவதற்கு சமயத்தை எதிர்பார்த்து இருந்தனர். ஆனால் இதன் மூலம் ஒவ்வொரு தனி மனிதனும் தன் சொந்த ஆதாயத்தை தேடினபடியால் செல்வந்தர் கூட்டமும் முக்கிய பதவிகளை வகித்தவர்கள் கூட்டமும் பணியாளர் கூட்டமும் தங்க நிர்ணய முறை தங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதை உணர ஆரம்பித்தார்கள். சில்லறை வியாபாரிகளும் வசதி படைத்த விவசாயிகளும் தங்களுடைய சொந்த தீர்மானத்தின் மீதே சந்தேகிக்க ஆரம்பித்து தங்களுடைய வங்கிகளின் வழியை பின்பற்றினர். இது அவர்களது சொந்த விருப்பத்திற்கு நேர்மாறானதாகவே இருந்தது. வெள்ளி மிகவும் அத்தியாவசியமாகிய தேவை உள்ள நாடுகளில் மட்டும் வெள்ளி விலை தோற்கடிக்கப்பட்டது. ஆனால் இப்படியல்லாத நாடுகள் தனது இறக்குமதி ஏற்றுமதி அளவில் தன்மையை பெற்று தனது அளவுகோலை மாற்றி வெள்ளியை தனது விலை நிர்ணய மதிப்பீடாய் தக்க வைத்துக் கொண்டன. ஆனால் இவ்விஷயம் தற்போது மிதமில்லி போய்விட்டது. 1873 இழந்த தனது இடத்தை வெள்ளியானது மறுபடியும் திரும்ப பெறாது. இது மிகவும் சுயநலமான காரியம். வேறு எந்த பிரிவை விடவும் விவசாயிகள் வர்க்கமே எண்ணிக்கையில் அதிகமாக இருந்ததாலும் பெரும்பான்மையான அரசியல் பங்கை அவர்கள் பெறவில்லை. ஏறக்குறைய மற்றெல்லோருமே சுயநலத்தோடு இதன் மறுபக்கத்திலேயே இருக்கின்றனர். பரிதாபத்திற்குரிய விவசாயிகளே, பரிதாபத்திற்குரிய வயலில் அறுப்பவர்களே, கடந்த காலத்தில் உங்களது அழுக்குறளானது தற்சமயம் சிறிது காலத்திற்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது செயற்கையாய் விலைகளை உயர்த்தி இருப்பதினாலேயே. கிறிஸ்தவ ராஜ்யத்தின் அறுவடையாளர்களுடைய கூக்குரல் மேலும் மேலும் கூடி போவதாலும் எப்போதையும் விட அதிகமான அழுத்தத்தினால் தொடர்பு படுவதற்கு முன்னால் ஒரு சிறு இடைவெளி நீதியை சரிக்கட்டும் மகா பெரிய நாளாகிய உபத்திரவத்தின் காலத்திற்கு தயாராகும் பொருட்டு சமுதாயத்தின் பாரம்பரிய வகுப்பினர் மற்றும் மிகவும் பொறுமைசாலிகளின் பொறுமையும் பாரம்பரியமும் பாழடிக்கப்பட்டு நாசப்படுத்தப்படுகிறது. ஆனால் இதில் வெள்ளியின் தரம் குறைவாய் நிர்ணயிக்கப்படுவதன் பங்கு என்ன? இவ்வுலகின் வீழ்ச்சியை வெளிப்படுத்தும் ஆர்வம் யாருக்கு இருக்கிறது? நாம் பதிலளிக்கிறோம். நிதி நிறுவனத்தினரே முன்னோடிகளாய் இருக்கின்றனர். இவர்கள் தங்களுக்கும் தங்கள் கூட்டணிக்கும் நிறுவனத்திற்கும் கூடுமான அளவுக்கு பெருத்த தொகை அதிகப்படியாய் வந்து சேருவதற்காக இந்த பண முதலீட்டாளர்களே பணத்தை நிர்வகித்து அதனுடன் விவசாயி தன் நிலத்தில் உழைப்பது போல் உழைத்து அதை தங்களுடைய தொழிலாகவே கொண்டிருக்கின்றனர். ஆங்கிலேய நிதி நிறுவனங்கள் உலகுக்கு வழிகாட்டிகள். அவர்கள் நெடுங்காலமாய் இதை தொழிலாக செய்து அதன் மீது அதிக கவனம் செலுத்தியவர்கள். போரில் யாவும் நலமாக நடக்கிறது என்பது ஒரு முழுமொழி. இங்கிலாந்தின் முதலீட்டாளரும் அரசியல்வாதிகளும் இப்படிப்பட்ட காரியங்களை உலகுக்கு நினைப்பூட்டும் வகையில் 50 வருடங்களுக்கு முன்னே விடுத்துக் கொண்டார்கள். பொருளாதார யுத்தமானது இந்நாடுகளுக்கு மிகவும் பொருத்தமானது. அடிமை வியாபாரத்தையும் கொள்ளையடிக்க போரிடுவதையும் காட்டிலும் இந்த பொருளாதார யுத்த மழை மிகவும் லாபகரமானது. பிற நாடுகளோடு ஒப்பிடும் போது சிறிய நாடான பிரிட்டன் வெகு சீக்கிரத்திலேயே தங்களது மாபெரும் செழுமையானது உற்பத்தியிலும் முதலீட்டிலுமே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டது. இது அவர்களுக்கு மட்டுமன்றி உலகம் அனைத்துக்கும் கூட ஒரு எச்சரிப்பாகவே இருக்கிறது. இந்த திட்டத்தை ஆங்கிலேயர் மிக ஜாக்கிரதையுடன் தொடர்ந்தனர். மீதமுள்ள உலகம் அனைத்திலும் தங்களுக்கு மிகவும் சாதகமான தடையற்ற தாராள வர்த்தகம் எனும் கொள்கையை பின்பற்றி முன்பிருந்ததை விட இக்காலத்தின் தயாரிப்புகளை மிகவும் மலிவாக்க முடிந்தது. எப்போதும் இல்லாத அளவிற்கு நாகரீக மேம்பாடடைந்த உலகத்தின் மீது இந்த வர்த்தக கொள்கை திணிக்கப்பட்டது.
இந்த சூழ்நிலையானது கிரேட் பிரிட்டனை வெகு குறுகிய காலத்திற்குள்ளேயே உலகத்தின் தொழில் மையமாக மட்டுமன்றி வர்த்தக பொருளாதார மற்றும் முதலீட்டாளர்களின் மையமாக மாற்றிவிட்டது. ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு மிகவும் சாதுரியமான பிரிட்டிஷ் முதலீட்டாளர்கள் தாங்கள் விவசாயிகளாக இல்லாததினால் விவசாய பொருட்களின் மீது விலையை குறைப்பதன் மூலம் தங்களது வட்டிகள் மிகவும் சாதகமான முறையில் இருக்கும் என்பதை கண்டு கொண்டனர். இதனால் இவ்வித பொருட்களை அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய ஒப்புக்கொண்டனர். சரித்திர ஆரம்பம் முதல் வெள்ளியே விலை நிர்ணயம் செய்ய உபயோகிக்கப்பட்டது என்பதை அவர்கள் கண்டனர். ஆகவே தற்போது தனது நிர்ணயத்தை மாற்றி அமைத்துக் கொண்டால் தங்கத்தை ஆதாரமாக கொண்டு வியாபாரம் செய்யலாம். ஆனால் உலகின் பிற பகுதிகளோ வெள்ளியையே நிர்ணயிக்க கூடும். இதனால் இந்த இரண்டு உலோகங்களின் மதிப்பை தொடர்ந்து தங்களுக்கு சாதகமாகவே உபயோகிக்க முடியும். இதன் விளைவாக 1816 தொடக்கத்திலேயே கிரேட் பிரிட்டன் வெள்ளியை தன் நாட்டில் செல்லாததாக ஆக்கிவிட்டது. தான் எதிர்பார்த்த வண்ணம் பிற நாட்டு உற்பத்தியை தடை செய்து வெற்றி காண முடிந்தது. மேலும் அதனால் அதிக நிறுவனங்களும் வசதிகளும் அனுபவம் வாய்ந்தவர்களையும் பெற்றிருந்த காரணத்தினால் பருத்தி கம்பளி ஆடை மற்றும் இயந்திரங்களை பிற நாடுகளை விட மலிவான விலையில் உற்பத்தி செய்ய முடிந்தது. பிற நாடுகளிடம் போதிய உபகரணங்கள் இல்லாமையால் வெளிநாடுகளினால் இந்த அளவிற்கு உற்பத்தி செய்ய முடியாத போது உலகின் பிற பகுதிகளிடமிருந்து தனது பணத்தை பிரித்து வைத்துக் கொள்வதில் வெற்றி காண முடிந்தது. அது மட்டுமன்றி தனக்கு பெருத்த சாதகமாகவே காரியங்களையும் நடத்த முடிந்தது. ஆனால் மேற்கூறிய காரணங்களால் மட்டுமே பிரிட்டன் வெற்றி கண்டுவிட்டதா? விசேஷமாய் பிரான்சும் அமெரிக்காவும் அதன் பின் ஜெர்மனியும் தங்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கையை நிறுவிக்கொண்டன. ஆகவே தனது எல்லைக்குள் இயந்திர தொழிற்சாலைகளை கட்டி பராமரித்து தன் உள்நாட்டு தேவைகளை மட்டும் பெருமளவிற்கு சந்திக்காமல் உலக சந்தையில் கிரேட் பிரிட்டனோடு கூட போட்டிக்கு நிற்க முடிந்தது. இந்தியா, சைனா, ஸ்பெயின், போர்ச்சுகல், தென் அமெரிக்கா மற்றும் ரஷ்ய நாடுகள் யாவும் நாம் பார்க்கின்றபடி இதையே பின்பற்றி தங்கள் உற்பத்தியை அபிவிருத்தி செய்ய முயற்சிக்கின்றன. எனினும் கிரேட் பிரிட்டன் இன்னும் கூட உற்பத்தியிலும் வர்த்தகத்திலும் முன்னே நிற்கின்றது. உலகுக்கு பொதுவாக நாணயமாகிய பொன் வெள்ளியை பிரிப்பதில் வெற்றி காணவும் இல்லை. உண்மையில் 16 பங்கு வெள்ளி 1 பங்கு தங்கத்திற்கு சமம் என்ற விகிதத்தில் இரு உலோகங்களுக்கும் தொடர்பு இருக்கும் போது வெள்ளியானது மேன்மையாகவும் தங்கம் முக்கியமில்லாததை போலவும் கருதப்பட்டது. ஏனெனில் பிரிட்டன் தவிர உலகத்தின் பணமானது வெள்ளியாக இருந்தது. தங்கத்தை காட்டிலும் விரும்பப்பட்டது. ஆகவே புள்ளி விவரத்தின்படி 1872 ஒரு வெள்ளி டாலரின் பிரீமியமானது தங்க டாலரை விட 2 சென்ட் அதிகமானதாகவே கருதப்பட்டது. தங்களுக்குள்ளாகவே இதை உணர்ந்தபடியால் தங்கத்தையோ அல்லது உற்பத்தியாளர்களையோ இவர்களால் கட்டுப்படுத்த இயலவில்லை. தாங்கள் இணைந்து முயன்றால் தங்கம் வெள்ளி இரண்டும் அதன் மதிப்பில் ஏற்படுத்தப்படும் என்ற நம்பிக்கையில் பிரிட்டன் முதலீட்டாளர்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியருடன் கூட்டணி வைக்க முனைந்தனர். இதனால் தங்கத்தின் மதிப்பு கூடிய போது வெள்ளியை நாகரீக வளர்ச்சியடைந்த நாடுகள் செல்லாததாக்கினால் அதன் விளைவு இப்படியாக இருக்கும். 1, வெள்ளியானது நாகரீகமடைந்த நாடுகளில் வெறும் வியாபார பொருளாக மட்டுமே மாறிவிடும். இதனால் தங்கத்தை விடவும் வெள்ளி மதிப்பு குறைந்து போகும். இதனால் நிரந்தரமாய் தங்கத்தின் தரம் உயர்ந்து வெள்ளியோ தன் மதிப்பில் குறையும். இதன் மூலமாக வளர்ந்த நாடுகள் தங்களுக்கு விருப்பமான பருத்தி, கோதுமை, ரப்பர் மற்றும் பிற கச்சா பொருட்களை வெள்ளி என்ற தரம் குறைக்கப்பட்ட பணத்தை கொண்டு வளர்ந்து வரும் நாடுகளிடமிருந்து பாதி விலைக்கு வாங்க முடியும். ஆனால் சுகபோக பொருட்கள், ஆடம்பரங்கள், இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு 2 மடங்கு விலை கொடுத்து மேலை நாடுகளிலிருந்து வாங்க ஏழை புறஜாதி நாடுகள் வற்புறுத்தப்படுகின்றன. ஏனெனில் முதலீட்டாளர்களின் வழிநடத்துதலால் கிறிஸ்தவ ராஜ்யங்களின் முன்னேறிய சகோதரர்களின் சட்ட முறைமைகளினால்
புறஜாதி மக்களின் வெள்ளி டாலர் தரம் உரைக்கப்பட்டு பாதியாக விலை மதிப்பை இழந்துவிட்டது. மேல்நாட்டவரின் இப்படிப்பட்ட மூலையால் பாமரரின் லாபங்களை எல்லாம் பெறுவதற்கு நேர்மையான வியாபாரம் என்று பெயர். ஆனால் இது தெய்வீக பார்வையில் நீதியா அல்லது மோசடியா? நிச்சயமாய் புறஜாதியார் இவர்களுக்கு செய்கிறது போல இவர்கள் புறஜாதியாருக்கு செய்யவில்லை. இரண்டு, வெளிநாட்டு வியாபாரம் எல்லாவற்றிலுமே கிரேட் பிரிட்டனின் இப்படிப்பட்ட அடிச்சுவட்டையே எல்லா மேல் நாடுகளும் பின்பற்றிய போதும் வெளிநாட்டு வர்த்தகத்தில் பெருத்த பங்கை தான் எப்போதும் பெற முடியும் என்று பிரிட்டன் எதிர்பார்த்தது. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 549 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.